வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் கொரோனா வைரஸை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வாகனத்தை நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தின் கண்காணிப்பாளர் திரு டாக்டர் சிவகுமார் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு நகர காவல் ஆய்வாளர் அவர்கள், ஆற்காடு வட்டாட்சியர் திருமதி காமாட்சி அவர்கள், ரெட் கிராஸ் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பொன் கு சரவணன் அவர்கள், செயலாளர் ரகுநாதன் அவர்கள், மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் துணைத் தலைவர் பென்ஸ் பாண்டியன் அவர்கள், பெல் பிரபு அவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இந்த கொரோனா வைரஸ் மக்கள் மீது பரவக்கூடாது, மக்கள் எவ்வாறு நாம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு வாகனத்தை தொடங்கி வைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஆற்காடு நகரத்தில் கொரோனா வைரஸ் ஒழிப்பதற்காக பல்வேறு விதிமுறைகளை கடைபிடித்து வந்தாலும் இந்த விழிப்புணர்வு வாகனத்தின் மூலமாக பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் என்று மாவட்ட எஸ்பி அவர்கள் தன்னுடைய செய்தியில் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் மூலிகை கசாயம் வழங்கப்பட்டு அனைவரும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் அறிவுரையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை ஆற்காடு பேருந்து நிலையத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தங்கம் தொலைக்காட்சிக்காக ஆற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து பி. ஈஸ்வரன்.